முதல்ல நன்றியோடு ஆரம்பிக்கிறோம். எங்கள் இந்த எங்களுடைய இந்த லான்ச் எங்களுடைய பப்பரப்பாம் படத்தோட டைட்டில், அப்புறம் வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனியோட லோகோ, தயாரிப்பு நிறுவன லோகோ இங்க் பென் ஃபிலிம்ஸ், இந்த லோகோவும் பப்பரப்பாம் திரைப்படத்தோட பெயரையும் வெளியிடுறதுக்கு முதல் கட்டமாக நாங்கள் எங்களுடைய படத்தை முடிச்சுட்டு விளம்பர பணி ஆரம்பிக்கிற முதல் துவக்க புள்ளியாக வந்து பட்டினப்பாக்கம் மயிலை துறைமுகம் பதினஞ்சாம் நூற்றாண்டில் அந்த இடத்த பட்டினப்பாக்கம் சாலைகளையும் அங்கே இருக்கிற இடங்களையும் இல்லை குப்பைகளை அகற்றி அந்த குப்பைகளை நாங்கள் போடுற ஒரு குப்பை தொட்டியில் எங்களுடைய லோகோவை ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறோம். அப்புறம் இன்டர்நெட்டில் வலைதளங்களில் எங்களுடைய லோகோவை ரெஜிஸ்டர் பண்ணுறோம். பப்பரப்பாம் பற்றி பேசணுன்னா அதுக்கு நிறைய மேடைகள் இருக்குது. இருந்தாலும் ஒரு வார்த்தைகளில் மட்டும் அதை பற்றி சொல்லணுன்னா, இது வந்து ஒரு இறுதி ஊர்வலத்தில் உயிர் தெளிந்த ஒருத்தனுடைய கதை. அவனுடைய கருநிலை, அவன் தொட்டில் பழக்கம், அவன் இடுகாடு கதை போகிற ஒரு தூரத்தை பற்றி சொல்லப்படுற ஒரு கதை இது. நம்பிக்கை இருக்குது எங்கள் படம் ஒரு வாய்வுள்ள பிள்ளை, அது பிழைச்சிக்கும். மற்றதெல்லாம் படத்தை பற்றி பேச வேண்டியது அப்படின்னா, இது எங்களுடைய பணி. இதுக்கு மேலே எங்களுடைய வேறு யார்கிட்டயும் உங்கள்கிட்ட ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருக்குது கேட்குறதுக்கு இருந்தால் நாங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணுறோம். எங்களுடைய கலைஞர்கள் இருக்காங்க, என்னுடைய ஹீரோ இருக்காரு, படத்தோடைய ஹீரோயின் அவங்க இருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாமல் இஷாரா, சதுரங்க வேட்டை இஷாரா, அவங்களும் நடிச்சிருக்காங்க. அவங்களும் ஒரு ஹீரோயின் பாட் ரோல் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேர் இருக்காங்க ஹீரோயினாக. அப்புறம் ராஜா அப்படின்ற ராஜ்குமார்னு ஒருத்தர், அவரும் ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ல. வினோத் வந்து படத்தோட நாயகன், இதெல்லாம் அதிர்ஷ்டம் அவர் கிடைச்சதெல்லாம். எங்கள் கேமராமேன், எடிட்டர், கவிஞர், அப்புறம் பின்னாடி நிற்கிற எல்லாமே என்னுடைய நடிகர்கள், மிக மிக நேர்த்தியான நடிகர்கள் எல்லாம் பின்னாடி இருக்காங்க. எனக்கு முன்னாடி இருக்கிற உங்கள் நீங்களும் உங்களையும் பார்க்கும்போது எங்கள் டீமாக தெரியும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நன்றி. பாட்டாக இருக்கேன் இந்த மாதிரி ஒரு இவெண்ட்டில். ஆனால் இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் நோட் பண்ணது என்னென்னா, இது ரொம்ப டைம் எடுக்கிற விஷயம் கிடையாது. நம்மளை சுற்றி நம்ம க்ளீனாக வச்சுக்கிறது நம்ம நினைக்கிறோம், இது ரொம்ப காலமாக ஆஸ் சச் இந்த இடமே பார்த்திங்கன்னா ரொம்ப காலமாக டர்ட்டியாக இருந்திருக்கும். ஆனால் நாங்கள் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸில் இதை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இது வந்து இதுலேருந்து நான் என்ன நோட் பண்ணேன்னா, இது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. இங்கே நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்ம எல்லாருமே எவ்ரி ப்ராப்ளி எவ்ரி வீக் டே இல்லை எப்போ நமக்கு டைம் கிடைக்குதோ ஒரு மணி நேரம் நம்ம எடுத்தால் நம்மளை சுற்றி இருக்கிற சரௌண்டிங் சுத்தமாயிடும். அப்படி ஒவ்வொருத்தங்களும் ஒரு ஸ்டெப் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இந்தியா வந்து இன்னும் ஒரு பெட்டர் பிளேஸ் டு லிவ்னா மாறுங்கிறதுல நம்பிக்கை இருக்கு எனக்கு. அதுதான் நான் இன்னைக்கு நோட் பண்ண விஷயம். நான் அதை தான் எல்லாருக்கும் சொல்லவும் விரும்புகிறேன். ஸோ அவர் வந்து இந்த படத்துக்கு எல்லாமாவும் எனக்கு இருந்து உதவி இருக்கு. அப்புறம் அவரும் இந்த மாதிரி விஷயங்கள் நாசர் சாரோட சேர்ந்து அங்கங்கே போயிட்டு இருக்கிற கல்லுகள்லாம் பிறகு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு மனுஷன். அதனால இது அவர் ரெண்டு மூணு வார்த்தைகள் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். இந்த முத சசி இது மாதிரி நம்ம லான்ச் வந்து லோகோ லான்ச்சுங்கிறது வந்து இதுமாதிரி இந்த ஒரு நாளில் பண்ணோம்னு சொல்லி பிளான் பண்ணப்போ, ஜென்ரலாக ஒரு இது மாதிரி ஒரு திரைப்பட ஒரு லோகோவோ இது மாதிரி லான்ச் பண்ணுறது ஜென்ரலாக வந்து ஒரு தேட்டர்லேயோ இல்லை ஒரு ஆடியோ எஃப்எம்லேயோ இது மாதிரி இல்லைன்னா ஆஃபீஸில் வச்சு லான்ச்சிங் நடக்கும். அது வந்து இந்த மாதிரி ஒரு தருணத்தில் இந்த ஒரு சூழ்நிலையில் இப்படி ஒரு வெளியாகுங்கிறதப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு இப்போ வந்து தீயா பரவிட்டு வர ஒரு மோடியோட க்ளீன் இண்டியா வந்து காந்தி டைம்லேருந்து ஒவ்வொரு தலைவர்களும் நிறைய பேசியிருக்காங்க. அது இப்போ வந்து ரொம்ப தீ மாதிரி பரவிட்டு இருக்கு. ஏன்னா வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்க நாலு பேர் போதும். ஆனால் இப்போ சுற்றிலும் சொசைட்டி வந்து க்ளீனாக வச்சுக்கிறது கவர்மெண்ட் மட்டும் அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் மட்டும் பத்தாது. இப்போ இது மாதிரி ஒரு நிகழ்வில் ஒரு இது மாதிரி ஒரு ஆடியோ இதுக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கும் ஆடியோவில் இந்த லோகோ லான்ச்சுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் இது இந்த மாதிரி ஒரு இடத்துல நடத்துறது, இது மாதிரி ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து சுத்தப்படுத்துறதுங்கிறது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ். இன்றைக்கி அவருடைய பிறந்த நாள் வேறு. தேங்க்ஸ்.
இதெல்லாம் அதிர்ஷ்டம், இதெல்லாம் அவருக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம். அடுத்து நான் என்னுடைய எடிட்டரை சொல்லணும், இருந்தாலும் அதற்கு முன்னால் இன்னொருத்தரை நான் வந்து இல்லை அவரை கடைசியாக சொல்கிறேன். அதான் ரொம்ப என்னுடைய எடிட்டர், அவர் வந்து இசை இப்போ ரிலீஸ் ஆக போகிற இசை படத்தோடைய எடிட்டர் ரியாஸ் சார். இந்த லோகோ லான்ச்சுக்கும் இந்த டைட்டில் லான்ச்சுக்கும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ அது வந்து பண்ணுறதே வந்துட்டு ஒரு மக்களுக்கு ஒரு யூஸ் மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து கிளீனிங் மேட்டர் வந்து பிளான் பண்ணார். அது வந்து பண்ணி இப்போ எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. தேங்க்ஸ். என்னுடைய படத்தோட லீட் இருக்காங்க. அதோட நான் அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஒரு மனிதனை பற்றி சொல்லணும். இந்த படத்தை நான் வந்து ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து மியூசிக் தான் ஆரம்பித்தேன். இது வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து மியூசிக் மட்டும் நான் வந்து பல இது ரொம்ப நாளாக வச்சுருக்க வச்சு எழுதிப்பட்டிருக்க ஒரு ஸ்கிரிப்ட். ஆரம்பிக்கும் போது மியூசிக்கோட பாட்டு தான் ஆரம்பித்தேன். சந்தோஷ் கே சந்தோஷ் ராஜ் அப்படின்ட்டு அவர் தான் இதோட இசையமைப்பாளர். அவர் இன்னைக்கு அவர் பெங்களூரில் இருக்கவர். அவரால் இன்னைக்கு வர முடியலை. இருந்தாலும் அந்த இசைக்கு வந்து ஒரு மெயில் நாளம் நாளமாக ஒரு உயிராக இருந்த எங்களுடைய கவிஞர் திரு லலிதானந்த் அவர்கள். இது ஒரு வித்தியாசமான அறிமுக நிகழ்ச்சின்னு சொல்கிறதோட ரொம்ப ஒரு அத்தியாவசியமான அறிமுக நிகழ்ச்சின்னு சொல்லணும். வீடு சுத்தமான நாடு சுத்தமாகவும் தெரு சுத்தமான தேசம் சுத்தமாகவும் அப்படி இங்கேருந்து இந்த பணியை ஒரு சினிமாக்காரங்க தூங்கியிருக்கிறது கலை உலகத்திலிருந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேண்டும். சென்னை மாவட்ட தமிழ்நாடு மீனவர் பேரவையினுடைய சென்னை மாவட்ட தலைவர். நான் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பீச் லொக்கேஷன் ஆர்கனைசராக இருக்கேன். சார் டைரக்டர் சார் வந்து என்னை கேட்டார், சார் இது மாதிரி வந்து இந்த பீச்சு க்ளீன் பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாரு. ஸோ அது என்ன சார் ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்னா உடனே அந்த ஒரு வெல்பர் தானே இது, உடனே நாங்கள் ஊரில் சொல்லி பஞ்சாயத்து கிராமத்தில் சொல்லி உடனே இதை க்ளீன் பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நல்ல விஷயம். தேங்க்யூ சார்.